தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய ஊழியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் வாரிய ஊழியர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்கத்தின் பொதுச் செயலாளர் நா சண்முக சுந்தரம் அவர்களின் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு கழகக் கொடியினை ஏற்றி வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து கலைஞரின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி ஊழியர்கள் அனைவருக்கும் சுவர் கடிகாரம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக 1970 குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்த பெருமை கலைஞர் அவர்களை சாரும். மேலும் 40 முன்னரே மக்கள் நெருக்கடிகள் இல்லாமல் இருக்க புறவழி சாலை அமைத்து மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தவர் கலைஞர். என்றும் அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முதன்மை நிலையில் முன்னேற வழிவகை செய்தவர் கலைஞர் என்று புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டிற்கு 5 முதலமைச்சராக பல சாதனைகளை புரிந்த முதல்வராக திகழ்ந்தவர் டாக்டர் கலைஞர் என்று அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரவிச்சந்திரன், பொருளாளர் தாஸ் மற்றும் கோகுல்ராஜ், முருகன், சுரேஷ்குமார், நந்தகோபால், முத்துக்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.